ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு கிளம்பிட்டேன். என்ன வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்க போகிறேன். அனிருத் ஆதிதாக்கு வந்து உடம்பு சரி, அதனால சரியாகவே சாப்பிடவே இல்லை. ஒரு ரெண்டு மூணு நாளாகவே சரியாகவே சாப்பிடல. ஜூஸ் அந்த மாதிரி தான் குடிச்சிட்ருக்காங்க. சாப்பாடு அப்படின்றதே கொஞ்சம் கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னா, அதாவது காய் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்து அனிருத் வந்து எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். கடையில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் உடம்பு வேறு சரியில்லை. அதனால் பெஞ்சமா சிக்கன், ஏன்னா சிக்கன் ரொம்ப சேர்க்கக்கூடாது, எனக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சு கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிச்சுன்னா இதை சாப்பிட்டோம், இல்லைன்னா ரசம் கூட ஊதி சாப்பிடலாம் இல்லையா. அதனால சரி போயிட்டு கடையில் போயிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு சமைக்க போகிறேன். பிரியாணி தான் செய்ய போகிறேன், கொஞ்சமாக செய்ய போகிறேன். அனிருத் சொல்லிட்டு போனான் எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, நீ இன்னைக்கு போயிட்டு ரைம்ஸ், இன்னைக்கு தமிழ் பாடல் ஓரல் ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நீ சொல்லிட்டு வா, நான் கண்டிப்பாக உனக்கு பிரியாணி செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்கேன். கிளம்பிட்டாங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:00 ஆகுது. நான் போய் வாங்கிட்டு வந்துட்டு நான் செஞ்சுட்டு எப்படியோ ஒரு 12 கரெக்டாக முடிக்கிறதுக்கு. இதில் என்ன ஒரு கடுப்புனா, இது தலைமுறையை விரிசி போட்டுக்கிட்டே செய்கிறதா இப்போ ரொம்ப கடுப்பாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு இப்படி வேர்த்து ஊற்றுது, கடுப்பாக இருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் கடந்துட்டேன்னா போதும். இன்னைக்கு 2வது நாளா, புதன், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபுல்லாக கடந்துட்டேன்னா போதும். வேலைக்கிழமை போயிட்டு ஏர் வாஷ் பண்ணாம் அவங்ககிட்ட திருப்பி போகணும் போல. ஏர் வாஷ் பண்ணிட்டுன்னா அதுக்கப்புறம் கிளிப்பு லபர் பேண்ட் கொண்ட என்ன வேணாலும் போடலாமா. ஸோ அதனால ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான் இதோட இப்போ கிச்சனில் நின்று சமைக்கவே முடியல. எங்கேயாவது ஃபேன் போட்டு உட்காராங்க, ஃபேன் கூட போடாமல் வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வேலைக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நல்லா தான் இருக்கு ஹேரு, பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு 3 டேஸ்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடி நல்லாதான் இருக்குது எல்லாமே. ஷாம்பு, கண்டிஷனர்ஸ், அப்புறம் சீரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்ககிட்ட, நான் அப்புறம் காட்டுறேன். ஸோ அதை தான் எடுத்துகிட்டு நம்ம வேலைக்கிழமை போய் அவங்ககிட்ட திருப்பி நம்ம ஏர் வாஷ் பண்ணணும் போல். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த கமெண்ட்டில், இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு இதில் வைக்கிறேன், கமெண்ட்டில் வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.